கலக்கல் சினிமா நேயர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். நாங்கள் கார்த்திக்ஸ் கலக்கல் நிகழ்ச்சிக்காக நாங்கள் ரெண்டு பேரும் ஆர்எஸ் கார்த்திக் நாற்காலி கார்த்திக் இன்றைக்கும் அணைஞ்சிருக்கிறோம். என்ன தலைவர், இன்றைக்கி என்ன விசேஷம்? ஒரு மேட்ரு ஒன்று இடையில கேள்விப்பட்டேன். ஆ, என்ன மேட்ரு? ஒரு பிரபலமான டைரக்டரு. பிரபலமான டைரக்டரா? நேரம் பிரேமம் இதெல்லாம் படம் ரொம்ப பிரபலமாச்சு. நான் நம்ம ஊரை விட கேரளாவில் பிரபலம். அவரு இல்லை, இங்கேயும் ஓரளவு தெரியும் எல்லாருக்கும். ஆமாம், நேரம் ஒரு படம் போதும். நல்ல படம் தான், நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. ரெண்டு படமுமே சாய் பல்லவிக்கு பிரேக் கொடுத்தவரில் அவர் பெரிய லெவலில். நிவின் பாலி, சாய் பல்லவி, ஆமாம், ரெண்டு பேருமே நம்ம தெரிய வச்சவர். அவர் தான் தெரிய வச்சவர். அவர் நேற்று வந்து செம கோபத்தில் வந்து ரொம்ப புலம்பினதாக சமூக வலைதளத்தில் வந்து அவரை வந்து ரசிகர்கள் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயும், ஃபேஸ்புக், ட்விட்டர், இது ஃபுல்லாக ரொம்ப அவதூறான பதிவுகளாக அவருக்கு போட்டிருக்காங்க. அவரை பற்றியா? ஏன், என்ன நல்ல மனுஷன் போய் என்ன என்ன ஆச்சு? போன மாதம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அவர் படமா? டைரக்ட் பண்ண படம், பிரதிவராஜ் நயன்தாரா நடித்த படம். அவர் படம் தான் இங்கேயும் ரிலீஸ் பண்ணுவாங்களேங்க? பண்ணல, அது பண்ணலை. இங்கே பண்ணலை, என்னன்னு தெரியல. கோல்டுன்னு ஒரு படம். கோல்டு, கோல்டு தங்கம் பவரான இதுதான். ஆமாம், கோல்டு நல்லா இருந்ததா? ஆனால் அது பித்தளை மாதிரி இப்போ ரிசல்ட் ஆயிடுச்சு. இருக்கு ஐயா, அதான் இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தால் அங்கேயும் வெற்றி பெற்றிருக்கோம். அவர் ஒன்லி கேரளாவில் மட்டும் கோல்டை ரிலீஸ் பண்ணதுனால அது பித்தளையாக வெளுத்து போச்சு. பித்தளை ரிசல்ட்டு, கோல்டு பவரு. ஆமாம், ரிசல்ட் வந்து பித்தளை ரிசல்ட் ரிசல்ட்டு. பாவம், ஏற்கனவே ஓட்டிட்டாங்கங்கிறீங்க, நம்மளும் ஓட்ட வேணாம் விஷயத்துக்கு. அதை அது சம்மந்தமாக வந்து கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க. கருத்துக்கள் மட்டும் பதிவு பண்ண மாட்டாங்களே, இப்போலாம் மீம்ஸ் மாம்ஸ்னு எதாவது போட்டு தாக்குவாங்கல்ல. அல்போன்ஸ் புத்திரம் அக்னி புத்திரனா மாறிட்டார் இந்த சமூக வலைதளம் பார்த்து கோவத்தில். அதை விசாரிக்கும் போது தான் தெரிய வந்தது, இந்த படம் பார்த்துட்டு கமல் சார் ஃபோன் பண்ணியிருக்காரு அவருக்கு. அங்கெல்லாம் கோல்ட பித்தளன்னு விமர்சிச்சுட்டு இருக்காங்க, இங்கேருந்து கமல் ஃபோனா? ஃபோன் பண்ணி வர வச்சுருக்காரு. ஒரு மூணு படத்துக்கான ஒன்லைன் கொடுத்துருக்காரு. யார் இவர்? அல்ஃபோன்ஸ் புத்திரம். கமல் சார் அவருக்கு. ஓ, இந்த மூணு கதையில் எந்த ஒன்லைன் உங்களுக்கு எது மூணு இதுக்கு ஒன்லைன் கொடுத்துட்டாரு? ஆமாம், எந்த ஒன்லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் ஸ்கிரிப்டாக பண்ணிவிட்டு என்னட்ட வந்து பாருங்கள், நான் படம் பண்ணுறேன், நடிக்கிறேன். அப்போ கமலும் சமூக வலைதளத்தில் ஒரு சாதிச்ச கலைஞன் அப்படி திட்டினதை பார்த்துட்டு அவரும் வந்து நம்ம கொண்டாடுவோம்னு. இவர் தயாரிக்கிறேன்னு மட்டும் சொல்லலை, நான் நடிக்கிறேன். என்னங்க ஆச்சரியமா, இவருக்கு பிடிச்ச மூணு ஒன்லைன் கொடுத்துருக்காரு. சரி, மூணு ஒன்லைன் எடுத்து ஸ்கிரிப்ட் பண்ண போறாரு. எதை வேணாலும் நீங்கள் டெவலப் பண்ணி ஸ்கிரிப்டாக கொண்டு வாங்க, உங்களுக்கு நானே தயாரிக்கிறேன், நானே நடிக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. ஏன்னா இங்கே ஓடுற குதிரை மேலே தான் பணத்தை கட்டுவாங்க. இவர் வந்து இந்த கோல்டில் கொஞ்சம் தோத்துருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு தலைவர் வந்து இப்படி வந்து ஒரு அவர் ஆஃபர் கொடுத்துருக்காரு. இல்லை, அப்போ கமல் சார் என்ன நினச்சிருப்பாருன்னா, கோல்டு படத்தை பொறுத்தளவு ஸ்கிரிப்டில் மிஸ்டேக் இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் படம் போகல. இல்லை, நேரம் காலம்லாம் இருக்குல்ல. ஏன்னா அவர் நடித்த எத்தனையோ படங்கள் அவர் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்காரு கமல் சார். கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஸோ இன்னொன்று என்னென்னா, அவருக்கு தான் தெரியும். இப்போ நீங்கள் நேரங்காலன்னு சொன்னோன்னா, அந்த நேரம் படத்துலையும் பிரேமம் படத்துலையும் இவரோட ஒர்க் அவருக்கு பிடிச்சிருக்கு, அதுவும் காரணம். அப்போ டைரக்ஷனை பொறுத்தளவு இவரை நம்பி நம்ம பண்ணலாம், அல்போன்ஸ் புத்திரன் நம்பலான்ற ஒரு கமல் சாருக்கு ஒரு இது. ஏற்கனவே ராஜ்கமல் நிறுவனத்தில் ஏற்கனவே ரெண்டு டைரக்டர் பண்ணதான் போன வாரம் தான் பேசணும். இப்போ இவர் மூணாவது டைரக்டராக மூணாவது. போன வாரம் நம்ம ஒரு தகவல் சொல்லியிருந்தோம்ல, வருஷத்துக்கு அஞ்சு படம் நான் தயாரிப்பு. ஓ, அதோட கண்டினியூ. ஓகே 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 ஓகே, ஃபாலோ அப் மேட்டர் தான். அதுதான், சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையாக அல்போன்ஸ் புத்திரன் அக்னி புத்திரனாக கோவப்படாமல் கமலுக்கு அக்னி புத்திரன்னா ஒரு அருமையான ஸ்கிரிப்டை பண்ணிட்டோம். அல்போன்ஸ் புத்திரன், வாழ்த்துக்கள், நன்றி. Thank you.